ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பனானா ஃபலூடா எப்படி செய்யறங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து சப்சா சீட். நெக்ஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர். சேமியா, பனானா, அப்புறம் ஜெல்லி, அப்புறம் நட்ஸு, ரவுட் இருந்துச்சு, பாதாம், முந்திரி. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை தான் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அடுத்ததான் வந்து ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு நம்ம சப்சா சீட் தான் வந்து போட போகிறோம். சப்சா சீட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேமியா. ஸோ நார்மலாகவே வீட்டில் யூஸ் பண்ணணும்னா அந்த சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வேக வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தான் நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி கட் பண்ணி வச்சதை வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்ச பனானா. பனானா வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் பாலில் வந்து பனானாவை வந்து சேர்த்து மிக்சியில் அரைச்சி அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து கட் பண்ணியே சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து ஒரு லேயர் லேயராக தான் போடுறோம். சப்சா சீட் போடுறோம். அடுத்ததாக வந்து இது வந்து மேங்கோ சில்லி. ஸோ வெளியிலலாம் கலர் கலராக விற்கும் இல்லைங்களா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மேங்கோ ஜெல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மீண்டும் நான் வந்து சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாஸ்ட்டில் போகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஃபைனலாக நம்ம ஐஸ்கிரீம் சேர்க்கணும் எல்லாமே போட்டதுக்கப்புறம். ஸோ நான் வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் ட்ரைநட்ஸ், பாதாம், பிஸ்தா, ஸோ பிரிச்சு பழம், ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை சின்ன சின்ன கட் பண்ணி நீங்கள் வந்து மேலே போட்டுக்கோங்க. ஜெல்லியும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பனானா ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள்.